வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக் கண்டக்ட் பண்ற இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பத்தியும், இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி கலந்துக்கலாம், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிதி ஆயோகோட இன்டர்ன்ஷிப் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன கிரைட்டீரியா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம். தென் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க எந்த காலேஜில் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இல்லைனா இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும், அதுவும் வித்தின் இந்தியாவுக்குள்ளே படிச்சிருக்கணும், இல்லை அப்ராடில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்டர்ன்ஷிப்போட எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் வெர்டிகல்ஸ் இல்லைனா டிவிஷன்ஸ் இல்லைனா யூனிட்ஸ், இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ் அண்ட் அனலைசஸ் வித்தின் ஆயோக பற்றி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மெயினாக அன்பெய்டு பேசிஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோட நேம் பார்த்தீங்கன்னா நிதி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமாக தான் இருக்க போது. அதே மாதிரி செலக்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ் இல்லைனா டிவிஷன்ஸ் இல்லைனா யூனிட்ஸ், இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டட் ஆப்ஜெக்டிவாக தான் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் அகாடமிக் டேலண்ட் அண்ட் அசோசியேட் வித் NITI ஆயோக்ஸ் ஒர்க் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ்க்காக தான் இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற காலேஜ் மூலமாக போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இல்லைனா இன்ஸ்டியூஷன் வித்தின் இந்தியாவுக்குள்ளே இல்லைனா அப்ராடுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, உங்களோட 4th செமஸ்டர், அதாவது செகண்ட் இயரில் 4th செமஸ்டர் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த செமஸ்டரோட மார்க் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 85% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட 12th மார்க்கோட பர்சன்டேஜ் 85% இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களோட 1st இயர் 2nd செம் மார்க் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70% இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான மார்க்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட யூஜி அண்ட் பிஜியோட டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 70% இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோட பீரியட் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோட பீரியட் மினிமம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6 வாரமாவது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பீரியட் பார்த்தீங்கன்னா 6 மாதம் நடக்கும், அதை தாண்டி நடக்காது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்ன் சப்ஜெக்ட் டிவிஷன் ஆஃப் என்க்ளோஸ்டு ஃபார்மேட் அனெக்சர் B அதுபடி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் அப்ளை பண்ணுறவங்க உங்களோட ஓன் லேப்டாப் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெசசரியான ஐட்டம்ஸ், உங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் அலோகேஷன், உங்களுக்கு தேவையான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது நெசசரி ஐட்டம்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது த்ரூ ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் 6 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் எந்த மந்த்லேருந்து எந்த மந்த்துக்குள்ளே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் டு பிப்ரவரி மந்த் நேரத்துல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்டோபர் டு பிப்ரவரி 1st டேட்ல இருந்து 10th டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணணும். ஏனா இந்த டேட்ல மட்டும் தான் இந்த லிங்க் அவேலபிளா இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி டேட் 1stல இருந்து டேட் 10க்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன டொமைன்ஸ் என்னென்ன ஏரியாஸ்க்கு இந்த இன்டர்ன்ஷிப் புரோகிராம் அவேலபிளா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், டேட்டா மேனேஜ்மென்ட் அண்ட் அனலிட்டிக்ஸ், எகனாமிக்ஸ், எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், எனர்ஜி செக்டார்ஸ், இந்த மாதிரியான மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஃபீஸபிளாக இருக்குது இல்லை உங்களோட டிபெண்டன்சி எது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்டான நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களோட காலேஜ் மூலமாக நீங்கள் என்ஓசி ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இந்த நோ அப்ஜெக்ஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மூலமாக இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் காலேஜ் மூலமாக என்ஓசி வாங்கிக்கலாம். இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு niti.gov.in/internship அப்படிங்கிற வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்க் கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் இஸ் ஓப்பன் ஃப்ரம் 1 to 10 எவ்ரி மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு கீழே பாருங்கள் செகண்டாக ரீட் மோர் அபவுட் நிதி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அண்ட் கைடன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பாருங்கள் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான என்ஓசி ஃபார்ம் கிடைக்கும். அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்தது இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஹியர் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறதுக்கான கைடன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அந்த கைடன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன் கைடன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில் மேண்டேட்டரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட கோர்ஸு டிசிப்ளினோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா நோட்டடுன்னு கொடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கைடன்ஸை ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன, மிடில் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம், நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண டேட் பிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், ஸோ உங்களோட ப்ராப்பரான அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டி, உங்களோட சிட்டி என்ன, உங்களோட கண்ட்ரி, உங்களோட ஏரியா பின்கோடு என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் நம்பர், ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் மெசேஜுக்கு தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 12th ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பாஸ்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போர்டு ஆர் யூனிவர்சிட்டி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ஜாயினிங், அதே மாதிரி இயர் ஆஃப் கம்ப்ளீஷன், பர்ச்சேசிங் கம்ப்ளீட்டட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th எந்த போர்டு அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கோங்க. எப்போ ஜாயின் பண்ணிங்க, அதே மாதிரி எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா பர்ஷூரிங் இல்லை கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்க கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. படிச்சுட்டு இருக்கிறவங்க பர்ஷூரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ் யூஜி கோர்ஸில் என்ன படிக்கிறீங்க, இதில் பார்த்தீங்கன்னா BA ஆர்கிடெக்சர், BCA, BBA இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட், அதே மாதிரி நேம் ஆஃப் போர்டு யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் ஜாயினிங், இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைட் மந்த் இன்டர்ன்ஷிப், நீங்கள் எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரையும் இன்டர்ன்ஷிப் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ஃபீஸபிலிட்டியாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல், டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் அனலிட்டிக்ஸ், எகனாமிக்ஸ், எஜுகேஷனல், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், எனர்ஜி செக்டார், ஃபாரின் ட்ரேட், காமர்ஸ், கவர்னன்ஸ், ஹெல்த் அண்டு நியூட்ரிஷன், உமன்ஸ் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கனெக்டிவிட்டி, இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் சோஷியல் மீடியா, மைனிங் செக்டார்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், ப்ரோக்ராம் மானிட்டரிங், எவல்யூஷன், ப்ராஜெக்ட் அப்ரேஷல் அண்ட் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஃபைனான்ஸ், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், ரூரல் டெவலப்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரியான மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஃபீஸபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட் ஆட்டோமேட்டிக்காக டேட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள் பிளேஸ் ஆஃப் சப்மிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதில் உங்களோட பிளேஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஷோ பண்ணி காட்டும். இதை ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஷ்யூம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட ரெஷ்யூம் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக இருக்கலாம். அதே மாதிரி அப்லோட் பண்ணுற ரெஷ்யூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MB இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் செக் பாக்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆனோடனே உங்களோட அப்ளிகேஷன் கிரிட்டீரியாவும் அவங்க கொடுத்த கிரிட்டீரியாவும் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஒருவேளை 2 கிரிட்டீரியாவும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கான அப்ரூவல் அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு மெயில் மூலமாகவோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.